ஒரு டிஃப்ரெண்டான ரெப்ளிகா லுக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ராஜா ரவிவர்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பெயிண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லுக்கை நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 to 40 minutes இந்த லுக்கோடைய கம்ப்ளீட் லுக்கை நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். அவ்வளோ குவிக்காக வந்து பண்ணியாச்சு. அண்ட் சாரியாக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து நானே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்துட்டேன். சாரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு சுதான்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அக்காவுடைய சாரி தான் அது. அண்ட் ப்ளவுஸ் வந்து என்னோடது தான். அண்ட் இதுக்கு தேவையான மற்ற திங்ஸ் எல்லாமே மேக்கப் ஆர்டிஸ்ட் அக்கா ஜெயந்தி மேக்கோவர்ஸ் அவங்களே வந்து கொண்டு வந்துட்டாங்க. செம்ம டேலண்ட் அவங்க, நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு ரெப்ளிகா லுக் இவ்வளோ அழகாக அவங்க பண்ணுவாங்க, அதுவும் இவ்வளோ குவிக்கான டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுங்க. என் தலையில் இருக்க ஒரு சிக்கு கூட வந்து எடுக்கல, அப்படியே டக்குன்னு ஒரு கொண்டதான் அப்படின்றதுனால ஈஸியாக வந்து பன் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸ் முதல் கொண்டு வந்து என்னுடைய லிப் ஷேப்லேருந்து கொஞ்சமாக வந்து ஆல்டர் பண்ணி அந்த லுக்கில் எப்படி அவங்களுடைய லிப்ஸ் இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணாங்க. அண்ட் கண்ணில் கூட வந்து கீழே காஜல் வைக்கல, நான் கூட நினச்சேன் வைப்பாங்கன்ட்டு. பட் அந்த லுக்கை அந்த ஃபோட்டோவை ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கீழே காஜல்லாம் வந்து போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சசரிஸுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஜுவல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே என்னுடைய ஃப்ரெண்ட் நர்மதான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஸோ அவங்களுடைய ஜுவல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். ரொம்ப ஆப்டாக மேட்சிங்காகவே வந்து இருந்தது. அண்ட் ஃபைனலி இதோடைய ஃபோட்டோஸ் தான் நெக்ஸ்ட் நான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே ஆப்டாக இருந்தது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பழைய காலத்து ஸ்டுடியோ செட்டப்பில் சில ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப 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 ஆப்டாக இருந்தது. அண்ட் அடுத்ததாகவும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோட்டோ வந்து அந்த காலத்து கெட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் தான். ஸோ இதெல்லாம் அடிஷ்னலாக எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னாலும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் மறக்காமல் ஆர்ஜே நந்தினி நாராயணன் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.